நாம சாம்பார் பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் பொடி பருப்பு குழம்புக்கு, புளி குழம்புக்கு, பொரியல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கால் கிலோ மிளகா, அதாவது 250 கிராம் மிளகா, 250 கிராம் மல்லி, 125 கிராம் கடலைப்பருப்பு, 125 கிராம் துவரம்பருப்பு, 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் சீரகம், 25 கிராம் மிளகு, 25 கிராம் உளுத்தம்பருப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 3 பெருங்காய கட்டி சின்னதாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி மஞ்சள். இப்போது சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா பொருளையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். முதல்ல பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம எல்லா பொருளையுமே எண்ணெய் இல்லாமல் வெறும் வாணலியில் தான் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். பெருங்காயம் வறுப்பட்டதும் மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகும் சீரகமும் ரொம்ப நேரம் வறுப்பணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடேறினாலே போதும். இப்போ மிளகு சீரகம் பெருங்காயத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது துவரம் பருப்பை சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு செவக்க வறுத்துக்கலாம். துவரம் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் நம்ம இப்போ தனியாக எடுத்துடலாம். அடுத்தது கடலைப்பருப்பை சேர்த்து அதே மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு, இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து உளுத்தம்பருப்பை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது வெந்தயத்தை சேர்த்து நல்லா செவக்க நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ பாருங்க நல்லா செவந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பொரிஞ்சு வர்றப்ப இதை தனியாக எடுத்துடலாம். அடுத்தது மஞ்சளை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ மல்லியை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இதுலயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப பாருங்க கருவேப்பிலை நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ மல்லியும் கருவேப்பிலையும் தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ கடைசியா நம்ம மிளகாயை வறுக்க போறோம். மிளகாயை சேர்த்துக்கோங்க. மிளகாயை ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை, கை பொறுக்கிற சூடு ஏறினதும் நீங்க இறக்கிடலாம். இப்ப பாருங்க நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்ப இதையும் நம்ம எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ பாருங்க எல்லா பொருளும் நல்லா ஆறிடுச்சு, எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க போகிறோம்.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்ப பாருங்க சாம்பார் பொடி அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸா அரைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். நீங்களும் இந்த சாம்பார் பொடியை ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் பொரியல் புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.